ஸோ கைஸ் வரப்போகிற ராயல் ரம்பிளில் நம்மளோட ட்ரைவல் சீஃப் ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் நம்மளோட சேத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ்கான மேட்ச் நடக்க போகுது. அண்ட் இது கன்ஃபார்மாக நடக்க போகுது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கேள்வி, அண்ட் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அதாவது அதே ஈவெண்ட்டில் ரோமன் ரிங்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா 30 men ராயல் ரம்பிளில். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்சோ ரெட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வந்து திரும்பி வரப்போதா, ஆல்சோ வரப்போகிற மண்டே நைட் ராவில் வந்து என்னெல்லாம் நடக்கும் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சில செக்மெண்ட் அண்ட் மேட்சஸ் வந்து டபுள்யூ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னுமே நிறைய இருக்குது வீடியோக்குள்ளே. ஸோ வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்போது. அண்ட் நம்ம சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த சேனலில் உங்களுக்கு டபுள்யூ லேட்டஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கிடைக்கும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளோட நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராலேருந்து. ஸோ சின்ன ப்ரீவியூனே சொல்லலாம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ரால் நடக்க போகுது. அண்ட் அதுக்கோசம் டபுள்யூ வந்து சில செக்மெண்ட் அண்ட் மேட்சஸ் வந்து இப்போதுக்கு வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கோ அது வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பீஸ்டின் கோஆர்டினேட் ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அட்வர்டைஸாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நாளைக்கு நடக்க போகிற ராலில் வந்து வரப்போகிறாங்க. அண்ட் கூட வந்து பவுல் ஏமனும் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னா இவங்களுக்கான ஒரு செக்மெண்ட் நம்ம பார்ப்போம். ஸோ அஃப்கோர்ஸ் கைஸ் அதாவது ப்ராக் அண்ட் பாபி லாஸ்லிக்கான நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்க்கலாம். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் அண்ட் அவர் கூட பவுல் ஹேமன் இருப்பார். அண்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பாபி லாஸ்லி அவர் கூட வந்து MVP இருப்பார். ஸோ ஒரு வேறு லெவலில் நம்ம ஒரு செக்மெண்ட் வந்து பார்க்கலாம். இன்ஃபேக்ட் பவுல் ஹேமன் அண்ட் பவுல் ஹேமன் வர்சஸ் MVPக்கான ஒரு ப்ரோமோ வார் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ப்ராக் அண்ட் பாபி லாஸ்லி வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து வரலாம். ஸோ நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராவில் நம்மளோட பீஸ்டின் கோஆர்டினேட் ப்ராக் லெஸ்னர் வந்து அட்வர்டைஸாக இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபார் ரா உமன் சாம்பியன்ஷிப்காக நம்பர் ஒன் கண்டெண்டர் மேட்ச் வந்து நடக்க போகுது. பிரியங்கா பெலர் வர்சஸ் லீவ் மார்கன் வர்சஸ் ட்ரூ ட்ராப்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து நடக்க போகுது. அண்ட் இந்த மேட்சில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து ரா உமன் சாம்பியன்ஷிப்காக மேட்ச் வந்து ராயல் ரம்பிளில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க பேக்கி லென்ச் கூட. அண்ட் ஐ திங்க் வந்து இங்கே லீவ் மார்கன் வந்து ஜெயிக்கலாம். அண்ட் பிரியங்கா பெலர் டூ ட்ராப் வந்து ஒருத்தருக்குள்ளே வந்து சண்டை போடலாம். வெளியே பார்ப்போம் இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் வந்து யார் ஜெயிக்கிறான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ரா டேக் டீம் சாம்பியன்ஷிப்கான மேட்சும் வந்து நடக்க போகுது. அதாவது நம்மளோட ஆர்கே ப்ரோ வந்து அவங்களோட டைட்டிலை வந்து டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க அகேன்ஸ்ட் ஓடிஸ் அண்ட் சாட் கேபிள் கூட. ஸோ இந்த மேட்சும் வந்து நடக்க போகுது. ஸோ ரா டேக் டீம் சாம்பியன்ஷிப்கான மேட்ச். அண்ட் இங்கே வந்து டைட்டில் சேஞ்ச் ஆகுமா இல்லையானு உங்களோட தாட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்ராக இப்போதைக்கு இருக்கிற அட்வர்டைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்மளோட நெக்ஸ்ட் அப்டேட் பார்ப்போம். அண்ட் இப்போ வந்து பேசும் நம்மளோட யூனிவர்சல் டைட்டில் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ரெட் கலரில் திரும்பியும் மாறப்போதா, ஸோ அது வந்து திரும்பியும் ரா பிராண்டுக்கு வரப்போதா. ஸோ ரீசெண்டில் இப்போ இந்த ரிப்போர்ட் வந்து இருந்தது. ஸோ அது என்னென்னா செத் ரோலின்ஸ் வந்து ராயல் ரம்பிளில் வின் பண்ண போகிறாங்க. அண்ட் ரோமன் ரிங்ஸ் வந்து அவரோட யூனிவர்சல் டைட்டில் வந்து தோக்க போகிறாங்க. இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா டேவ் மெஜர் வந்து கொடுத்துருந்தாரு. அதாவது கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸல்மேனியா வந்து ரெண்டு சாம்பியன் வந்து மெயின் இவெண்ட் பண்ணுவாங்க, ஹெட்லைன் பண்ணுவாங்க. ஸோ டபுள்யூ சாம்பியனாக பார்த்தீங்கன்னா செத் ரோலின்ஸ் வந்து ஹெட்லைன் பண்ணியிருப்பார். அண்ட் யூனிவர்சல் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வந்து ரெஸல்மேனியாவில் வந்து ஹெட்லைன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ திங்க் புரியாது. ஸோ நான் கிளியராக வந்து புரிய வைக்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டே ஒன்னோட பிளான் என்னென்னா யூனிவர்சல் டைட்டிலுக்கான மேட்ச் இருந்தது இல்லையா, ப்ராக் வர்சஸ் ரோமனுக்கான மேட்ச். ஸோ இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து ப்ராக் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து ப்ராக் வந்து அவர் டைட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிக்கணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரோமன் வரல. ஸோ அங்கே வந்து ப்ராக் கண்டிப்பாக டைட்டில் ஜெயிக்கணும்னு கோசமே பார்த்தீங்கன்னா டபுள்யூ சாம்பியன்ஷிப் வந்து அங்கே ஜெயிக்க வச்சாங்க. அண்ட் இப்போ டபுள்யூ சாம்பியன்ஷிப் பற்றி பேசணும்னா அந்த மேட்ச்சில் வந்து அதாவது ப்ராக் வராமல் இருந்தாங்கன்னா அந்த மேட்ச்சில் வந்து சேத் ஃப்ரீக்கிங் ராலின்ஸ் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது இந்த டபுள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா செத் ரோலின்ஸ் தான் வந்து ஒரிஜினல் பிளானாக இருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து சாம்பியனாக இருந்திருப்பாங்க. அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராக் வர்சஸ் ரோமனுக்கான மேட்ச்சில் வந்து ப்ராக் வந்து நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆகிருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிளானாகவே இருந்தது டபுள்யூவோட பிளானு. அண்ட் இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ரோமன் அதாவது ப்ராக் வந்து நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆனதுக்கப்புறம் ரோமன் வந்து ரீமேட்ச் வந்து கேட்டிருப்பார். அண்ட் இந்த மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா ரெசல் மெயினில் வந்து நடந்திருக்கும். அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா டபுள்யூ சாம்பியன் நம்ம செத் ரோலின்ஸ் வந்து ஹெட்லைன் வந்து பண்ணியிருப்பார். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரிஜினல் பிளானாக இருந்தது. பட் இங்கே ரோமன் வந்து அவரோட கோவிட்னால அவர் வந்து யூனிவர்சல் டைட்டில் வந்து சாம்பியன்ஷிப்பை வந்து அவர் டிஃபெண்ட் பண்ணல. அண்ட் என்ன பிளானும் வந்து சேஞ்ச் ஆச்சு ஐ திங்க் வந்து புரிஞ்சிருக்கோம் நான் என்ன சொல்லுவேன்னு. ஸோ ஒரிஜினல் பிளான் வந்து செத் ரோலின்ஸ் வந்து டபுள்யூ சாம்பியனாக வந்து ஹெட்லைன் பண்ணியிருப்பாங்க. அண்டு ப்ராக் வந்து ஆஸ் அ யூனிவர்சல் சாம்பியன் வந்து ரெஸல்மேனியாவை ஹெட்லைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ராக் வந்து யூனிவர்சல் டைட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க ரெஸல்மேனியாவில் அகேன்ஸ்ட் ரோமன் ரிங்ஸ்.
அண்ட் ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நம்பப்பட்டுன்னா வரப்போகிற ராயல் ரம்பலில் ரோமன் வர்சஸ் செத்தில் அங்கே வந்து செத்ரான்ஸ்க்கு ஜெயிக்கிற சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா செத்ரான்ஸ் வந்து யூனிவர்சிட்டி டைட்டில் ஜெயிச்சா தான் யூனிவர்சிட்டி டைட்டில் வந்து ராக்கு போயிடும், அண்ட் டபிள்யூ சாம்பியன்ஷிப் வந்து ப்ராக் வந்து ஸ்மாக்டவுனுக்கு திரும்பி போயிடுவார், அண்ட் ரோமன் கூட வந்து ஃபியூட் அப்டேட் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. ஸோ நம்ம நம்மளோட செத்ரான்ஸ் வந்து யூனிவர்சிட்டி டைட்டில் அப்படி ராயல் ரம்பலில் ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்புறம் வந்து அந்த யூனிவர்சிட்டி டைட்டில் இருக்கிற ப்ளூ கலரில், ஸோ அந்த ப்ளூ வந்து ரெட் கலரில் மாறுமான்னு வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். ஸோ கேஸ் இங்கே என்ன நம்பப்படுதுன்னா ஸோ இங்கே வந்து மாறலாம் தான் வந்து சொல்லப்படுது. ஸோ அப்படி அதாவது மேபி ராயல் ரம்பலில் செத்ரான்ஸ் வந்து யூனிவர்சிட்டி சாம்பியன் ஜெயிச்சாங்கன்னா ராயல் அவர் வந்து அவர் டைட்டில் கொண்டு வந்தாங்கன்னா சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ திரும்பி வந்து யூனிவர்சிட்டி டைட்டில் வந்து ஒரு ரெட் கலரில் வந்து மாறலாம். பதவே இன்னும் வந்து இது கன்ஃபார்ம் இல்லை. ஸோ ராயல் ரம்பலில் டைட்டில் வந்து சேஞ்ச் ஆகுமா இல்லையான்ட்டு பயதவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி, உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து நம்மளோட நெக்ஸ்ட் அப்டேட் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பேசுவோம் ட்ரைவல் சீஃப் ரோமன் ரிங்ஸை பற்றி. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு பெரிய கேள்வி வந்து என்கிட்ட கேட்டிருந்தேன், இன்ஃபேக்ட் லைவ்லலாம் வந்து கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ ரோமன் ரிங்ஸ் வந்து ராயல் ரம்பலில் இன்க்ளூட் ஆவாங்களா, அதாவது ராயல் ரம்பலில் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா இந்த டைட்டி மேன் பேட்டர் ராயல் மேட்ச்சில். ஸோ கேஸ் இங்கே வந்து என்ன சொல்லப்படுதுன்னா ஸோ நடக்க போகிற ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் செத்ரான்ஸ்கோட மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பப்படுதுன்னா, அதாவது என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னா செத்ரான்ஸ் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருவாங்க, அண்ட் அவங்க வந்து நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆவாங்க. அண்ட் அப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ரோமன் ரிங்ஸ் அந்த மேட்சுக்கு அப்புறம் மெயின் இவெண்ட்டில் நடக்கிற டைட்டி மேன் பேட்டில் ராயல் மேட்ச்சில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அண்ட் அவங்க வந்து வின் பண்ணவும் செய்வாங்க, அண்ட் வின் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க ஹெட்லைன் பண்ணுவாங்க ரெசல் மேனியாவை, ஏன்னா அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க ப்ராக் லெஸ்னரை. ஸோ கைஸ் ரோமன் ரிங்ஸ் வந்து அவரோட டைட்டில் வந்து ராயல் ரம்பிளில் தோத்தாங்கன்னா அவங்க வந்து டெஃபினெட்லி ராயல் ரம்பிளில் வந்து இன்க்ளூட் ஆவாங்க, அண்ட் அவங்க வந்து ப்ராக்கை சேலஞ்ச் பண்ணுவாங்க ஃபார் ரெசல் மேனியாவில். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா கதை வந்து போயின்னு இருக்குது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரெசல் மேனியாவில் ரோமன் வர்சஸ் ப்ராக்கான மேட்ச் வந்து மெயின் வின் பண்ணணும்னு வந்து இங்கே சொல்லப்படுது. பதவி இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கைஸ் உண்மையிலே சொல்லணும்னா டபிள்யூ டைட்டில் மேட்சும் அண்ட் யூனிவர்சல் டைட்டில் மேட்ச் பார்த்திங்கன்னா அது வந்து கடைசியில் நடக்கும், அண்ட் மெயின் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பல் தான் வந்து நடக்கும். ராயல் ரம்பலோட மெயின் ஈவெண்ட் அதாவது டைட்டி மேன் பேட்டில் ராயல் மேட்ச் தான் வந்து மெயின் இவெண்ட்டாக நடக்கும். ஸோ இங்கே வந்து சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ செத் வர்சஸ் ரோமன்கான மேட்ச்சில் வந்து செத் ரோலின்ஸ் வந்து யூனிவர்சல் சாம்பியன் ஆகலாம், அப்படி அவர் ஆனார்னா ரோமனும் வந்து இன்க்ளூட் ஆகலாம் இந்த டைட்டி மேன் பேட்டில் ராயல் மேட்ச்சில். பதவி நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் அப்டேட்டில் வந்து சொன்னேன் ஸோ ஒரிஜினல் பிளான் என்னென்னு, அண்ட் அதுக்கேற்ற போல் நம்ம பார்த்தோன்னா இங்கே வந்து செத்ரான்ஸ் ஜெயிக்கிறது சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பதவி கேஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பதவி இந்த அப்டேட் வந்து டேவ் மேஜர் தான் கொடுத்துருக்காரு, அண்ட் டேவ் மேஜர் வந்து நம்ம அவ்வளோ நம்பக்கூடாது. ஸோ அவரே வந்து இது கன்ஃபார்ம் பண்ணல. பதவி டபிள்யூலோட ஒரிஜினல் பிளான் இதுவாக தான் இருந்தது ஸோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பதவி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எந்த டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டவுட் லேட்டஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சீன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.